அழைக்கிறான் மாதவன். லவ் அண்ட் கைண்ட்னஸ் அன்னைக்கு வந்து கிருத்திகா அண்ட் சஷ்டி நல்லா டெம்பிள் போயிட்டு என்னால் முடிஞ்சதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது செய்வேன் சார். அன்னைக்கு என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் செஞ்சேன். கொடுத்தது அந்த அதனோட அன்பு நான் அன்பாக இருந்ததுக்கு எனக்கு வந்து அவங்க புன்னகை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அதை பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விலையும் கிடையாது, எல்லை மிகுந்த சந்தோஷம் சார். அதை நான் உணர்ந்தேன் சார், ரொம்பவே நல்லா இருந்தது. கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணி பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்குது. நீங்களும் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ரன் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா www.amsouls.com அப்படின்ற கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்து செக் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வரீங்களோ, சில விஷயங்களை உணர்றோமோ, அப்போது இந்த ஒரு குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை தொத்திக்குது. எந்த மாதிரியான விஷயம் சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நான் போய் பல பேர்கிட்ட நான் பேசும்போது எனக்கு ஃபேமிலியும் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தியும் டோட்டலாக என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பெருசாக தோணுது, அதனால் அந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டு விலகி நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளேயே டோட்டலாக ட்ராவல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, ஓகே, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை வந்து நான் அப்படியே தொடரலான் இருக்கேன், இதை இன்னும் நான் மேம்படுத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்படியே போய் தவம் பண்ணுவேன், அப்படியே பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னோடய வாழ்க்கையை வந்து முழுக்க 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 நான் வந்து சேவை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அர்ப்பணிக்க போகிறேன், முழுமையாக தியானம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொத்திக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே மறந்துடுது. மறந்த உடனே எனக்கு இதுதான் டோட்டலா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, அது தவறு இல்லை. பட் அது ஸ்திரமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு கேள்விக்குறி தான் அந்த இடத்துல. ஸ்திரம்னா என்ன, ஊண்டி அதே ஒரு விஷயத்தில் இருக்க முடியுமா அப்படின்றது தான் ஸ்திரம்னா, அதுலேயே ட்ராவல் பண்ணி போகிறது. அப்போது அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னும் போது, நீங்கள் சில ஆண்டுகள் கழிந்து சில மாதங்கள் கழிந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க ஃபேமிலியும் கொஞ்சம் வேணும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வரும். அப்போ என்ன ஒரு விஷயம் பட்டுன்னு உருவாகும்போது இது மேலே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ ஒரு சில விஷயங்கள் புரியுதோ அப்போ சில விஷயங்கள் இதில் ஃபேட் அவுட் ஆகும். சில பேருக்கு என்ன ஆகும், ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவலாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி போகிறது அப்படின்ற விஷயங்கள் புரியும். அப்போது நீங்கள் இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டும் அறம் செய்ய முடியும், நீங்கள் போய் துறவரம் போயும் அறம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ மேரேஜ் பண்ணது இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும், அதே மாதிரி வந்து சில கமிட்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின் போது நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்த உடனே குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது, 200% கிடையாது. இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டும் நீங்கள் எந்த விஷயத்த ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த ஈஸியாக அடைய முடியும், ட்ராவலும் பண்ண முடியும். அப்போ அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னு வைங்களேன், சரிங்க வெளியே போய் மற்ற உயிர்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா, மற்ற உயிர்களுக்கு போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஏன் இங்கே கூட இருக்கக்கூடிய நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறதையும் ஒரு உயிராக பார்க்கல, அதே மாதிரி நீங்கள் பெத்த ஒரு பிள்ளையும் ஏன் நீங்கள் ஒரு உயிராக பார்க்கல அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா அவங்க ஒரு பதில் சொல்ல முடியாமல் நிற்பாங்க. நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், வெளியே போய் நான் ஆரம்ப செய்ய போகிறேன் அப்படின்னா, வெளியே போய் நான் கருணை உணர்வோடு இருக்க போகிறேன், மற்றவங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஹெல்ப்பை இதை ஒரு உயிராக நினச்சி பண்ண வேண்டியதானே, இதுவும் ஒரு உயிர் தானே. அப்போ நீங்கள் என்னென்னா கிராண்டடாக எடுத்துக்கிறீங்க, இது என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இது என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க, இதோட அம்மா, இது என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. இப்படி எடுத்துக்கிறதுனால என்னென்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருளாகவே, இது வந்து ஒரு உயிராகவே உங்களுக்கு தெரிய மாட்டேது. வெளியே போய் பண்ணுறதா மிகப்பெரிய அறம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்திலிருந்து பிறக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடுத்து சில விஷயங்கள் வெளியே போகணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்களை விட்டுட்டு வெளியே போய் இருக்கிறவங்களுக்கு பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் நம்ம இந்த 21 நாள் கிளாஸில் கூட என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருந்து தொடங்கணும்.
அதுக்கப்புறம் தான் அந்த அன்புன்றது வந்து குடும்பத்துக்குள்ளே போகும். அப்புறம் அந்த அன்புன்றது வந்து அப்படியே உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், அப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நெய்பர்ஸ் எல்லாமே போகும். அப்புறம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட போகும். அதுக்கப்புறம் தான் உலகத்துக்குள்ளே போகும். அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவணும். இதை தாண்டி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா, ஓகே அறம் செய்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி, நான் போய் கருணை உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னா அந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் வெளியே இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி அது சாத்தியமாகும், எப்படி அது கரெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அங்கே போய் ஒரு உயிருக்கு தான் பண்ண போகிறீங்க, அதே உயிர் தான் உங்கள் கூட ஒன்று இருக்குது, உங்கள் குழந்தை இருக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்காங்க. அப்போ அவங்களையும் ஒரு உயிராக நீங்கள் கருதி அவங்களையும் ஒரு உயிராக நீங்கள் பார்த்து என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது தானே சிறப்பு. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, வீட்டுக்குள் இருந்தும் அறம் செய்ய முடியும். அப்போது நீங்கள் பெற்ற குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களோட கணவராக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போது என்னால் வந்து போய் சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா சமைச்சு கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு அறம் தானே. இப்போ அந்த உயிருக்கு என்ன வேணுமோ, அந்த உயிருக்கு ஒரு பசியால் வாடுது, அந்த உயிருக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின் போது அது மிகப்பெரிய ஒரு கருணை உணர்வோடு தான் நீங்கள் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய ஒரு அறம். நீங்கள் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் நான் போய் மொத்தமாக வெளியே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல புரிதல் இல்லாமல் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள், உள்ளே பண்ணுறதுக்கும் வெளியே பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. அங்கே இல்லைங்க, இது வந்து எல்லாமே வந்து ரிலேட்டிவ்குள்ளே வருது, இது எல்லாமே வந்து என்னோடய ரத்த சொந்த பந்தங்களுக்குள்ளே வருது, இதெல்லாம் வெளியே கடந்து மற்றவங்களுக்கு செய்கிறது தானே மிகப்பெரிய ஒரு புண்ணியம், மிகப்பெரிய ஒரு கருணை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடிப்படை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே இல்லைன்னா அங்கே வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்றதான் ஒரு இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா உயிரும் ஒரு உயிர் தான். அது உங்களோட பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஜென்மத்தில் உங்கள் கூட பயணிக்கிறாங்களே தவிர அவங்க என்றென்றுமே உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க உங்களோட சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு புள்ள, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அம்மா, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அப்பா. அப்போ என்ன, அதுவும் ஒரு உயிர் தான். அப்போ அந்த உயிருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் முக்தி நிலை அடைஞ்சிடலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் ரொம்ப ஹையான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன பண்ணணும், குடும்பத்தில் இருந்து சில விஷயங்களை ஆரம்பிங்க. இந்த குடும்பத்தை கட் பண்ணி விட்டு நான் வெளியே போய் மற்றவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.